எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். என் பேர் வந்து யுவராஜ். ஆக்சுவலாக நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். 2016 நானும் மணிகண்டன் சுவாமியும் வந்து இங்கே இந்த பாதைக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப என்னை வந்து இந்த பாதைக்கு வந்து வர சொன்னதே அதுதான். ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்மளுக்கு அந்த உயிர் பயம் அப்படின்னு ஒன்று முதல் முதல்ல உருவாகுச்சு. எனக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை, உடம்பு நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உயிர் பயம் வந்தது. அந்த உயிர் பயத்தினால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்குள்ளே சில கேள்விகள் எழ ஆரம்பிச்சிது. ஏன் இது நம்ம பார்த்து பயப்படுறோம், ஏன் இது வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணுது, இது எங்கே இருக்குது, இது என்ன பண்ணுது, நம்மளை ஏன் இப்படி பயப்படுறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தேட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பயணத்தில் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் சுவாமி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர் கேட்ட ஒரு ஐயாவோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது கிடச்சிது. அவர் மூலிமா எனக்கு கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில கேள்விகளுக்கு எனக்கு வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. உயிர்னா என்ன, எதுக்காக இந்த பயம்லாம் வருது, ஏற்றத்தாழ்வுனா என்ன, இதெல்லாம் எப்படி விளக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குண்டான பதில்கள்லாம் வந்து அந்த ஆடியோ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2016-15 ஆல்மோஸ்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த யூடியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபெமிலியராக கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு மெசேஜ் மாதிரி நம்மளுக்கு வந்தது ஆக்சுவலாக அது தேடணும் அப்படின்னும் போது. ஸோ அப்போ அது மூலிமா வந்து நம்ம ஐயோ தொடர்பு கொண்டு இதுமாதிரி வந்து இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஐயா சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நீங்கள் பௌர்ணமிக்கு வாங்க, உபதேசம் வாங்க, அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஐயாவோட வந்து சேர்ந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து உபதேசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உபதேசம் கொடுக்க கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலை ஒரு ஒரு நிலையாக நம்ம வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஒவ்வொரு நிலையாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து கூடவே இருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து அந்த வழி நடத்துறதில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனுபவம் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து முதல் தேடுதலே நம்மளுக்கு அதுதான் இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம வந்து பாடம் பண்ணுறோம் உடனே நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே இருந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் அதை ஐயா வந்து அந்த எண்ணங்களை வந்து ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு பாதையாக வந்து காமிக்கிறது. அதனால தான் வந்து அவரை வந்து இவ்வளோ சிறந்த ஒரு குருவாக வந்ததுக்கு வந்து காரணமே வந்து அந்த பாதையை எப்படி நம்ம அனுபவிக்கணும், அனுபவங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்றத அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானும் இங்கே இருக்கிற எல்லா ஒரு சிஷ்யர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த நிலையை அடைஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தது அந்த தெளிவான விளக்கங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து அந்த பாதையை நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து மென்மேலும் போகணும் அப்படின்றது வந்து ஐயா கூட இருந்து விளக்கினார். ஐயா வந்து எது சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்லதுக்கு அப்படின்ற ஒரு ரீசன் வந்து அது வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளும் தப்பு பண்ணோம் ஆக்சுவலாக. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து சும்மா காப்பு போடுறது, கழுத்தில் வந்து இந்த செயின் போடுறது, அது மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஐயா சொன்னோடனே சரி இதெல்லாம் எதுக்கு நீ போட்டுட்ருக்க, அதை வந்து எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே ஐயா சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு மறுப்பேச்சே கிடையாது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து அதை வந்து தெளிவாக புரிய வச்சார். ஏன் வந்து நம்ம வந்து வெள்ளை ஆடை போடுறோம் அதை வந்து புரிய வச்சது. ஸோ அதுக்குண்டான வந்ததுக்கப்புறம் அந்த ஆடைகளை வந்து திறந்துட்டு ஓகே எல்லோரும் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வெண்மை நிற ஆடல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வந்து ஒன்றா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயா எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு எது நடந்தாலும் இந்த பாதையில் போகும்போது எது நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரும். ஸோ அந்த உடல் உபாதைகளுக்கு வந்து நம்ம அந்த மருத்துவமோ எதுவுமே அந்த மருந்து இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கூடாதுன்னாரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. 5-6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னதான் வந்து ஒரு உடல் உபாதைகள் வந்தாலும் இது வரைக்கும் நான் வந்து மருந்தே எடுக்கலை ஆக்சுவலாக. தலைவலியாக இருக்கட்டும், இல்லை ஜுரமாக இருக்கட்டும், எது வந்தாலும் வந்து இறைவன் என்னுடைய குரு பக்கத்தில் இருக்கார், என்னோடய குரு வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு தெரியும் அவருக்கு எனக்கு வந்து எப்போ என்ன பண்ணணுன்றது அவருக்கு தெரியும்.
ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எடுத்துக்காம இருந்துட்டுருக்கேன். ஸோ அவருடைய அருளால் இதுவும் நான் இன்னும் அப்படியே போகணும், அந்த பாதையிலே அப்படியே போகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அவரை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த இது கண்டினியூ ஆகணும். எனக்கு நான் எழுதி எதுவும் யோசிச்சுட்டுலாம் வந்து பேசலை, கூப்பிட்டாங்க நான் வந்து பேசியிருக்கேன், ஏதாவது தப்பு இருந்தால் நான் மன்னிச்சுக்கங்க. ஆத்மவணக்கம் சாமி. எல்லாருக்கும் ஆத்மவணக்கம். என் பேர் பிரபாகர், நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே உபதேசம் வாங்கி ஒரு 2.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஐயா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் ஆஃபீஸ் வீடு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு தான் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தோம். சித்தர்கள் வழிபாடுன்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு அது வரைக்கும் தெரியாது. எனக்கு இப்போது 40 வயசாகுது, 35-36 வயசு வரைக்கும் கூட எனக்கு தெரியாது. பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த வழியில் தான் வந்து கடவுளை வழிபட்டு இருந்தோம், கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் திடீர்னு இதுக்குள்ளே ஒரு மாற்றம் தேடணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அப்போது இவர் மணிகண்டன் சாமி வந்து என் கூட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் நாங்கள் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருந்தோம். அப்போது எங்களுக்கு அவ்வளோ தொடர்பு இல்லை, காண்டாக்ட் நம்பர் வாங்கினதோடு சரி அவரை ரெகுலராக பேசினதும் கிடையாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்ட உடனே அவர் ஃபோன் பண்ணார், என்னாச்சுன்னு இது மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா கிட்டே வந்து இங்கே உபதேசம் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி குரு இல்லாமல் எதுவுமே இல்லை. குருன்றவரே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற இருளை விளக்கி ஒளியை காட்டி வழியை காட்டி அந்த இறைவனை அடைய வாய்ப்பு கொடுக்குற ஒரு பேர் தான் குரு. ஸோ அந்த மாதிரி மகத்தான குரு நம்ம நித்யானந்தம் ஐயா. அவர் பின்பற்றி நாம் இந்த பாதையில் போகிறதுனால எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு. மன ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக இல்லை, அந்த அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகத்தை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மனைவி, குடும்பம், தொழில், உன்னு எப்படி நீ திருத்தி வாழணும், ஒழுக்கமாக எப்படி இருக்கணும், எதை பற்றி சொல்லலை அவர், எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் சிறந்த ஒரு மனிதர்களாக வாழ முடியும் அப்படின்றது தான் என் நம்பிக்கை. சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தாவே அடுத்தது நம்மளோட இறைநிலைக்கு ஆன பாதையோ இல்லை வழியோ ஏற்படும்ன்றது தான் ஐயாவோட பேச்சும் ஐயாவோட கருத்துக்களும். ஸோ அதை பின்பற்றி நம்ம ஒழுக்கமான மனிதர்களாக வாழணும்னா எதை பின்பற்றணும்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சொல்கிறதுக்குள்ள நான் வந்து ஒரு இந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு 2.5 வருஷம்தான் அது, நான் ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரி தான் சொல்லலாம். பட் ஆனால் ஐயா பற்றின விவரத்தில் அவர் சொன்னதில் 100% கடைப்பிடிக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சி இப்போ ஒரு அமைதியான, அதாவது குழப்பம் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு நல்லா இருந்தால் சந்தோஷமாக குதிக்கிறதும் தோல்வி அடைஞ்சிட்டா உடஞ்சி போகிறதும் இல்லாமல் மனசு நிம்மதியாக திடமாக இதுதான் வாழ்க்கை அனு புரிய வச்சு என்னை வழி நடத்தினதுக்கு என் குரு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை, ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி கேட்கட்டும் சாமி. இப்போ